பிரபல் திட்டத்தை எதிர்த்து நடக்கிற மாநாடு ஒன்றில் பங்கேற்பதாக ஒப்புதல் அளித்திருந்தேன். தவிர்க்க இயலாத நிலையில் அந்த நிகழ்ச்சிக்கு என்னால் செல்ல இயலவில்லை. இந்த நிலையில் அன்பு சகோதரர் ஜனகன் அவர்களின், திரு சரவணன் அவர்களின் அன்பு அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். 5 மணிக்கு நான் இன்னொரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும். பனை விதை ஒன்றும் நிகழ்ச்சி. கதிரவன் மறைவதற்கு முன்பு, இருள் வருவதற்கு முன்பு அங்கே வந்து சேர வேண்டும் என்று தோழர்கள் தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அவசரம் அவசரமாக ஒரு சின்ன குழப்பம் நடந்தது. வந்ததும் என் கையிலே புத்தகத்தை கொடுத்து வெளியிடுங்கள் என்று சொல்லி, புத்தகத்தின் அட்டையை பார்ப்பதற்கு முன்பே புத்தகத்தை பற்றி பேசு என்று எனக்கு ஆணையிட்டு நானும் மிரண்டு போய் அவரிடத்திலே கேட்டுக்கொண்டேன், கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை, முறைப்படி நீங்கள் நிகழ்ச்சியை தொடங்குங்கள், நான் காத்திருக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டேன். அதன் பிறகுதான் ஈழவாணி அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்தோடு நிகழ்ச்சி தொடங்கும், மறுபடியும் நீங்கள் ஒரு முறை புத்தகத்தை வெளியிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அந்த குழப்பம் நேர்ந்ததற்கு நான் தான் பொறுப்பு, அதற்காக வருந்துகிறேன். அண்ணன் ராஜேஷ் அவர்கள் வந்ததும் அருகிலே இருக்கிற இன்னொரு நண்பர் அவர்கள் அமிர்தம் அவர்களை இந்த நூலாசிரியர் என்று கருதி அவரை மிக வெகுவாக பாராட்டினார். மிகச்சிறப்பான நூல் ஆகா ஓஹோ என்றார். அவருக்கு ஒரு சின்ன குழப்பம், நான் எழுந்து வந்த பிறகுதான் அவருக்கு குழப்பம் தெரிந்திருக்கிறது. ஜனகனை அடையாளம் கண்டு, ஓ நீங்கள் தான் அந்த ஜனகன் என்று இப்போது அவரை கையை பிடித்து குலுக்கினார், பாராட்டினார். என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டே, இந்த தம்பி யூத சமூகத்தில் பிறக்க வேண்டிய தம்பி, தமிழ் சமூகத்தில் பிறந்திருக்கிறார், நல்ல மூளை, அருமையான மூளை என்றெல்லாம் சொன்னார். உண்மையிலே புத்தகத்தை நீங்கள் படித்துவிட்டு தான் சொல்கிறீர்களா என்று நான் கேட்டேன். ஏனென்றால் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகிறவர்களில் பெரும்பாலும் புத்தகத்தை படிக்காமல் வருவதுதான் வழக்கம். அவர் சொன்னார், எல்லாவற்றையும் நான் படித்து குறிப்பெழுதி வைத்திருக்கிறேன் என்று புரட்டி காட்டினார். நான் புத்தகத்தை படிக்கவில்லை, என்னை புத்தகத்தை பற்றி பேச சொல்லுகிறார்களே என்று சொன்னேன். என் மேல பொறுப்பு போட்டுட்டு நீங்க கிளம்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன், ராஜேஷ் பேசுவார்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பிடுங்கன்னார். ஆகவே துணிவாக சொல்லுகிறேன், அண்ணன் ராஜேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி பேசுவார். நான் புத்தகத்தை இப்போது ஓரிரு வரிகள் புரட்டி பார்த்தேன். அண்ணன் நம்முடைய இயக்குனர் வி சி குகநாதன் அவர்களும் வெகுவாக பாராட்டி சொல்லிக் கொண்டிருந்தார். ஆற்றல் வாய்ந்த தம்பி, இளம் வயதில் நிறைய சாதனைகளை படைத்து வருகிறார். ஐடிஎம் என்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் அதை புகழ்பெற செய்திருக்கிறார். அவருடைய குறிப்புகள் கடைசி பக்கத்திலே இருக்கிறது, அதை புரட்டி பாருங்கள் என்று அதை என்னிடத்திலே புரட்டி காட்டினார். படித்து பார்த்தேன். அவருடைய கட்டுரைகளையும் ஓரளவுக்கு புரட்டினேன். ஹைக்கு மாடலில் சில பொன்மொழிகளை அவர் பதிவு செய்திருக்கிறார். உள்ளபடியே மிக ஆழமாக சிந்திக்கக்கூடியவர், நுட்பமாக சிந்திக்கக்கூடியவர், பொறுப்பாக சிந்திக்கக்கூடியவர், தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கக்கூடியவர், சமூக அக்கறையோடு சிந்திக்கக்கூடியவர், மனித வளத்திலும் மனித நலத்திலும் உண்மையான அக்கறை கொண்டு சிந்திக்கக்கூடியவர் என்பதை அவருடைய இந்த பொன்மொழிகளில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பல சான்றுகளை எடுத்து சொல்ல முடியும். எல்லாவற்றையும் சொல்ல அண்ணன் ராஜேஷ் அவர்கள் இருக்கிறார். அதில் ஒன்று, உலகத்தில் யாரும் தவறே இழைக்காதவன் கிடையாது. தவறே இழைக்காதவன் கிடையாது. தவறு இழைத்தான் என்பதற்காக ஒவ்வொருவரையும் ஒதுக்க ஆரம்பித்தான், இறுதியில் மிஞ்சுவது தனிமையே.
தவறு இறைத்தான் என்பதற்காக ஒவ்வொருவரையும் ஒதுக்க ஆரம்பித்தால் இறுதியில் மிஞ்சுவது தனிமையே. நாம தனியாளாதான் மாறுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று நம்முடைய முன்னோர் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி குற்றத்தை பார்த்து தப்பு செய்திருக்கிறான், தவறு செய்திருக்கிறான், குற்றம் செய்திருக்கிறான் என்றெல்லாம் பார்த்து ஒழுக்கமானவனையும் நேர்மையானவனையும் தேடிக்கொண்டிருந்தால் ஒருவனையும் நம்மால் கூட வைத்திருக்க முடியாது. பெண்டு பிள்ளை உட்பட, தாய் தந்தை உட்பட, இது ஒரு ஆழமான சிந்தனை. உண்மை பேசுவதில் ஒரு சௌகரியம் உண்டு. இதை நான் கூட அடிக்கடி தமிழில் சொல்லுவேன், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் உண்மையை மட்டும்தான் பேசுறேன், அதனால எனக்கு பயம் வர்றதுன்னு சொல்லுவேன். இந்த பொய் சொல்லிட்டே இருந்தாலும் யார் யார்கிட்ட என்னென்ன பொய் சொன்னதுங்கிற ஞாபகத்தில் வச்சுட்டே இருக்கணும். அது ரொம்ப சிரமமானது. மாற்றி மாற்றி பேசுறதா வந்து அதுக்கு ரொம்ப ஸ்கில் வேணும், திறமை வேணும். யார்கிட்ட எந்த நேரத்தில் எந்த பொய்யை சொன்னோம், மறுபடியும் அவன் வரும்போது அதை ஞாபகப்படுத்தி கரெக்டாக அது இருந்த மாதிரி பேசி ஆகணும். உண்மையை பேசிட்டு அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த நேரத்தில் எவன் வந்து எப்படி நம்ம எதிர்கொண்டாலும் அதற்கு நம்மால் சரியாக எதிர்வினையாற்ற முடியும்.